ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அலுண்ட்ரியா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொம்மை மூவியோட ட்ரைலர் ரியாக்ஷன் தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு, சில விஷயங்கள் நம்ம கடந்து போக முடியாது. அப்படி ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு இந்தியாவில் நடந்திருக்கு. ஒடிசால ஒரு கோர விபத்து, பெரிய விபத்து நடந்திருக்கு. ஒரு விபத்து நடந்திருக்க கூடாது, அது என்ன, யார் மேல தப்புன்னு சொல்றதுன்னு தெரியல. அது மனிதர்களால் இழைக்கப்பட்ட ஒரு தவறா, இல்ல இயற்கையோட தவறா, இல்ல தொழில்நுட்ப கோளாறு தவறான்னு சொல்ல முடியல. ஆனா இப்படி ஒரு இழப்பு வந்து நடந்திருக்கவே கூடாது இந்தியாவுக்கு. அதே ஒடிசா அந்த மக்கள் ட்ரெயினில் போன மக்கள் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 300 பேர் இறந்துருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, 300 பேர் இறந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 350 பேருக்கு மேலே அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் வேற இறந்துருக்காங்க. அதுவும் டெத்து இன்க்ரீஸ் வர ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக நம்ம ப்ரே தான் பண்ணோம், அவங்களுக்காக நம்ம கடவுளை தான் பிரார்த்திக்கணும். அது ஒன்று தான் நம்மளால் பண்ண முடியும். அது போக முக்கியமான விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும் என்னென்னா, பிளட் டொனேஷன்ஸ். அப்போ ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு தெரிஞ்சோன்னா, அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா, உடனே கிளம்பி அங்க இருக்க ஆஸ்பத்திரிக்கு எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க, அந்த ஆஸ்பத்திரிக்கு 1000-2000 பேருக்கு மேல இளைஞர்கள் போயிட்டு ஒடிசால இருக்கிற யங்ஸ்டர்ஸ் போயிட்டு பிளட் டொனேஷன் பண்ணிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய பாத்துருப்போம், பிளட் டொனேஷன் பத்தி நிறைய வீடியோ சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். ஏன்னா பிளட் டொனேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இப்ப பாருங்க, பிளட் இல்லாம ரொம்ப பேர் தவிச்சிட்டு இருக்காங்க அந்த சைடு, ட்ரெயின்ல ஆக்சிடென்ட்ல பிளட்ல கால் போனவங்களுக்கு, கை போனவங்களுக்கு, அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா பிளட் தேவைப்படுது. முக்கியமா பிளட் தான் தேவை. சில பேர் கேட்டாங்க, என்கிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த வீடியோல வந்து எப்ப பார்த்தாலும் வந்து பிளட் டொனேஷன் பத்தியே பேசிட்டு இருக்கேன் கேக்குறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ பண்றோம், அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு நாள் நல்லா போவோம், ஒரு வீடியோ போகாது. வெறும் என்கிட்ட இருக்கிறது வெறும் பார்த்தீங்கன்னா 300 பேர் தாங்க என்கிட்ட இருக்கிறது, 300 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, புரியுதா? ஆனா பாக்குறவங்க பாத்தீங்கன்னா 1K 2K தான் போகுது, வீடியோஸ் போகுது. சில நம்ம ரஜினி சார் ஜெயிலர் வீடியோஸ் கூட நான் போட்டிருப்பேன், கிட்டத்தட்ட 13K போயிருக்கேன் எனக்கு, ஓகேவா? எனக்கு அதுனா பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம வந்து அந்த ஒரு வீடியோ மூலமா ஒரு மக்களுக்கு, நம்மளை சுத்தி இருக்க எல்லாருக்கும் வந்து நல்லது நடக்குதான் பாப்பேனே தவிர, நான் என்னோட லாபத்துக்கு நான் பாக்கல. இது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், ஓகேவா? இல்ல வந்து வருமானம் வருது, அதுதான் ரெண்டாவது. என்ன பொறுத்த ரெண்டாவது, என்னால முடிஞ்ச ஒரு 4 பேர் நல்லது பண்ண முடியுமா நான் பாப்பேன். அந்த நம்பர் நான் சொல்லிக்கிட்டே, அந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி பேசுங்க, நீங்க பிளட் டொனேஷன். ஏன்னா அந்த நம்பர்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி கீழே வருது, நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லிருப்பேன் அந்த நம்பரை பத்தி. அப்படி அந்த கட்சி, நம்ம கட்சி கட்சினா பாக்கவே வேணாம். நம்ம நமக்கு தேவை மனிதர்களை காப்பாற்றணும், மனிதனா மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான் என்னோட கொள்கை, ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், அவங்க மூலமா வந்த ஒரு நம்பர், ஓகேவா? அந்த நம்பர் பாத்தீங்கன்னா பிளட் டொனேஷன் அது வந்து அவங்க கட்சிக்காக பண்றாங்களோ அது எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அது மக்களை போய் சென்றடிதா, அதுதான் என்னோட முக்கியம். அதனால ஒரு 2 பேர் நல்லா இருக்காங்களா, அதான் பாக்குறேன். இப்போ வந்து அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, ஒடிசாக்கு தேவையான பிளட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் பிளட் தேவைப்படுது. பிளீஸ் நீங்க அந்த நம்பர், இந்த நம்பர் தான், இந்த நம்பர் நீங்க கால் பண்ணி பேசுங்க, நீங்க பிளட் டொனேஷன் சீக்கிரம் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது தேவைன்னா இந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்க, ஓகேவா? ப்ரேயர் பண்ணிக்கிறேன், கடவுளை ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க வந்து சீக்கிரம் வந்து அவங்க வீட்டுக்கு போய் சேரணும். இறந்தவங்களை தான் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க குடும்பம் எவ்வளோ எவ்வளோ ஜாலியாக போயிருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாக ட்ரெயினில் எங்கேயோ ஏதோ ஒரு வேலைக்கோ இல்லை குடும்பமோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று உங்கள் வீட்டுக்கு போகணும் ஆசைப்பட்டுருப்பாங்க. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல வந்து ஒரு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, அந்த ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, வீட்டிலேருந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் இறந்துருக்காரு போல இருக்கு, ஒரு பாவம் இறந்துட்டாரு. அவர் ஃபோன் பண்ணி அது வந்து ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ட்விட்டரில். அதெல்லாம் பார்க்கும்போது இதுமாரி ஒரு தப்பு நடக்கவே கூடாதுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நடக்கவே கூடாது. கிட்டத்தட்ட 2 பேசஞ்சர் ட்ரெயின்ஸ், கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் இங்கே சொல்கிறாங்க அந்த ட்ரெயினும், அப்புறம் ஒரு 100 பேசஞ்சர் ட்ரெயின்ஸ். இந்த வீடியோட ஸ்பான்சர் யாரும் பார்த்தீங்கன்னா, என்ன நான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு அண்ணன் தான், ஸ்கேப்ங்கிற ஒரு ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ், ஓகே? அவங்க தான் நம்ம வீடியோ வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பத்மா சாஸ்திரி ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னால் அவங்க வந்து குழந்தைங்களை வந்து பத்திரமா கூப்பிட்டு போய்ட்டும், கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டும், ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸை வச்சு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுமாதிரி டைமிங்கும் கரெக்டாக இருக்கும். அவங்க பண்ணுற ரூட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, வடபழனி, சாலிகிராமம், கேகே நகர், ஐயப்பந்தாங்கல், போரூர், இளங்கோ நகர், விருகப்பாக்கம், கோடப்பாக்கம், இந்த ரூட்ஸ்னால் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொம்மை மூவியோட ட்ரைலர் ரியாக்ஷன் தான் பண்ண போறோம், வாங்க பார்த்துட்டு அதுக்கு வரணும். இது வந்து ட்ரைலர் 2, ஓகேவா? வாங்க போய் பார்க்கலாம். எனக்கு அதை தர முடியுமா? எதை? பொம்மையா? ராஜு, இத பாக்கிறதுக்கு இவ்வளவு வெக்கப்படுறீங்க? அப்படி என்ன யாரு பொம்மையில? அப்படி என்ன ஸ்பெஷல்? மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை செய்யறது ஒரு சந்தோஷம். வேலை செய்யற இடத்துல மனசுக்கு பிடிச்சவங்க இருந்தா இன்னும் சந்தோஷம் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே ஒரு கற்பனை உலகம் இருக்கும், அதுல நாம நினைச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்போம். என்ன, நமக்கு அதோட லிமிட் தெரியும், ராஜுக்கு அது தெரியல. அவன் அந்த கோட்டை தாண்டிட்டான்.
யாராச்சும் எது கூட்டிட்டு போயிடுறான். என் கண்ணு முன்னாடி என்ன வேலை பேசுறானுங்கடா? அதுல ஒருத்தன் என்னை தொட்டு தொட்டு பாக்குறான். ஜோடி கடை உண்மையாடா? ஒரு மனநிலைக்கு ஒரு மேல இருக்கிறாப்புல, ஒரு மனநிலையில இருக்காப்புல அவர் ஒரு பொம்மை செய்யறவர்னு நினைக்கிறேன். அந்த பொம்மை செய்யறதுல அந்த பொம்மை வந்து அவருக்கான ஒரு உலகமா நினைச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது வந்து அவருக்கான ஒரு இதுவா அவரோட வாழ்க்கை துணை மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு அந்த பொம்மையை. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க, நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க. மாதிரி பாத்தீங்கன்னா எஸ் சூர்யா அவரோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். நம்ம கூட மார்க் ஆண்டிங்ல பார்த்தோம், வேற லெவல் அவரு, அது வேற லெவல். அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த அதெல்லாம் பார்த்தா சிரிப்போம். அது மாதிரி ஒரு டஃப் ரஃப் அண்ட் ஒரு நல்லா இருக்குங்க அதெல்லாம் பார்க்கும்போது. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஆப்போசிட் வேற மாதிரி இருக்காப்ல. மனுஷன் சூர்யா சார் ஒரு கேரக்டர் நீ கொடுத்தீங்கன்னா அதுவா வாழ்ந்துருவாப்ல. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை, அதுக்கான ஒரு லவ் அப்படிதான் போகுது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கதை, நல்ல டிஃப்ரெண்டான கதையில சூஸ் பண்ணி நடிப்பாரு. அதுமாதிரி டைரக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா ராதாமோகன் சார். ராதாமோகன் சார்னா அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. அவர் என்னென்ன படம் எடுத்து நான் சொல்றேன், மொழி, அப்புறம் காட்டின் மொழி, அப்புறம் அபியம் நான் மூவிஸ் எடுத்து ஒரு ஃபீல் குட் மூவியோட டைரக்ஷன். அவருமே நல்லா இருக்கும், நம்பி போலாம் அவர் படத்துக்குனா. அதுமாதிரி ஒரு டைரக்டர். மியூசிக் நம்ம தலைவன் யுவன், சொல்லவே வேணாம், பிச்சு கீச்சராவப்பில் அதுமாரி ஆள். அதுவும் எஸ் எஸ் சூர்யா சார் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்கும் தெரியல. மியூசிக்ஸும் நல்லா இருக்கு, பாட்டுனா கேட்டேன், சாங்ஸும் கேட்டேன், நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது. எடிட்டிங், இந்த வீடியோட எடிட்டிங் நல்லா இருந்தது. மூவியோட சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் என் நாதன் நினைக்கிறேன், அவர் தான் நினைக்கிறேன். ஆமாம், கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அதுமாதிரி என்னென்ன தேவையோ அதுக்கானது மட்டும் இருக்குது. அதுமாதிரி வீடியோ ட்ரெய்லர் கட்டு வந்து நல்லா இருக்குது, நமக்கு என்ன தெரியணுமோ அது வந்து கன்வே ஆயிருக்கு. அதுமாதிரி கதையை வந்து இவங்க சொல்லிட்டாங்க, என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கதை என்னன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. அது எப்படி நடந்திருக்கும், எப்படி போயிருக்கும், அதுதான் நம்ம மூவியாக போய் பார்க்க போகிறோம். எஸ் எஸ் சூர்யா ஆக்டிங்காகவே நான் போய் பார்ப்பேன் அந்த படத்தை, நல்லாயிருக்கும். அப்புறம் வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? பை பை பை.